கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் சிட்டி ரேங்க்ஸ் தேர்ட் இன் த லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பில்லினியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக பில்லினியர்கள் உள்ள நகரங்களின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை, சரிங்களா? மும்பையில் 92 பில்லினியர்ஸ் வந்து இருக்காங்க, ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க். நியூயார்க்கில் வந்து 119 பில்லினியர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது செகண்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன். லண்டனில் 97 பில்லினியர்ஸ் இருக்காங்க. ஸோ தேர்ட் பிளேஸ் மும்பை, 92 பில்லினியர்ஸ் வந்து இருக்காங்க. ஏஷியாவில் அதிகமாக மும்பையில் தான் வந்து பில்லினியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ஹூரோன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஹூரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, ஹூரோன் இன்ஸ்டிடியூட் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மும்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியாவோட பில்லினியர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, ஓகேங்களா? பில்லினியர்களின் தலைநகர், ஆசியாவின் பில்லினியர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ 92 பில்லினியர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு பி அரெஸ்டட் வைல் இன் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதவியில் இருக்கும்போது கைது செய்யப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சமீபத்தில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். ஸோ ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோம்னா அவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவி போயிருக்கும், அதனால அந்தன் தான் அவங்க அரெஸ்ட் ஆகிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது லல்லு பிரசாத் யாதவ், ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் வந்து பதவி, லல்லு பிரசாத் யாதவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மாட்டு தீவன ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட்டர் ஸ்கேம்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தோடனே அவர் பதவியை ரிசைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் ஹேமந்த் சோரன் சமீபத்தில் ஜனவரி மாதம் தான் அரெஸ்ட் ஆகிருப்பார், இவரும் இடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருமே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து தான் அரெஸ்ட் ஆகிருப்பார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னமும் முதலமைச்சராக தான் தொடர்ந்துட்டு இருக்கார், ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. அடுத்தது, ஹூ இஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் செனகல், செனகலின் புதிய அதிபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செனகல் அப்படிங்கிற நாடு ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, சரிங்களா? ஸோ யார் பிரசிடென்ட், புதிய பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பசீரோ டியோமாயே ஃபாயே அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான், ஏ ஆப்ஷனில் இருக்கவர், ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், சிரில் ராம்போசா அப்படிங்கிறவர் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கார். அடுத்தது, விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யங் ஓட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கை இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் அதிகம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேரளாவில் தான் இளம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. சமீபத்தில் கூட 5 மாதத்தில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட 18-19 வயசில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கடைசியாக, 97th கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச சோலார் கூட்டணியில் இணைந்த 97வது நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் கனெக்ட் ஆகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடு, பனாமா கேனல் கூட இருக்கும் அந்த இடத்துல. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பனாமா அப்படிங்கிறத கரெக்டாக வச்சிருச்சிங்களா? இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ், கரெக்டாக 2015 நம்ம இந்த ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்போம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஓகேவா? ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 97வது உறுப்பினராக யார் வந்திருக்காங்கன்னா பனாமா வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த அமைப்போட ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூயல்ஸை கம்மி பண்ணிவிட்டு சோலார் எனர்ஜி அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹரியானாவில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. 2015 வந்திருக்கும் இந்த பாரிஸ் கிளைமேட் டீல் அப்போ தான் இந்த ஒரு விஷயமும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.